கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் வந்து யூஃபோரியா தாங்க. எபிசோட் 5 and 6 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம், மறக்காம என் சேனலில் ஃபஸ்ட் அதை போய் பாருங்கள். சரி, ஃபஸ்ட் இந்த எபிசோட் 5 என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேடியோட சின்ன வயசில் இருக்கிறத காட்டுவாங்க. அவங்க சின்ன வயசுலேயே செம்ம அழகுங்க, அண்ட் டான்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஷோஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பயங்கரமாக டான்ஸ் ஆடி நிறையா அவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க டிசைட் பண்ணாங்க, நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஆக்ட்ரஸ் ஆகணும் இல்லை டான்ஸராக நல்லா ஃபேமஸாக இருக்கணும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அந்த பாட்டுலேயே அவங்க போயிட்டுருக்காங்க. சடனாக அவங்க வீட்டில் வந்து ஒரு நியூஸ் பார்க்குறாங்க. அந்த நியூஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒருத்தரை வந்து கைது செஞ்சுட்டு போகிறாங்க. எதனால் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் ஒருத்தங்களை கைது செஞ்சுட்டு போனவொடனே மேடியோட அப்பா வந்துட்டு, பாத்தியா இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம ஒழுங்காக படித்து வேலைக்கு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மேடிக்கு சுத்தமாக பிடிக்கல. அன்னிலேருந்து மேடிக்கு டான்ஸ் கிளாஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மேடியோட அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே வர நிறையா பணக்கார லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் பண்ணுறது, நெயில் ரிமூவல், இந்த மாதிரி நெயிலுக்கு மட்டுமே தனித்தனி கேர் பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பாங்க. இதை எல்லாமே மேடி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவள் அப்போவே டிசைட் பண்ணான், நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ரிச்சாக தான் இருக்கணும், இல்லைன்னா ரிச்சாக ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போவே டிசைட் பண்ணிடுறோம். அவள் அப்படி பிளான் பண்ணிட்டுருக்கும்போது தான் ஹை ஸ்கூலில் பார்க்குறான் நம்ம நேட். நேத் வந்து பயங்கர ரிச்சானவங்க தான், நேட்டோட அப்பா ஜெகோப் வந்து ரிச்சான பர்சன் தான். அப்போ அவள் டிசைட் பண்ணுறான், நம்ம பிடிச்சா நேட்டை பிடிக்கிறோம், நேட்டை பாய் ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நேட் வந்து மேடியை லவ் பண்ணதுக்கு வேறு ரீசன் இருக்கலாம், ஆனால் மேடி தான் நேட்டை லவ் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ண வச்சுருக்கான்றது இங்கே தான் நமக்கு புரியும். போன எபிசோட்ஸில் சொன்ன மாதிரி நேட்க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அவள் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இப்படி தான் இருக்கணும், அவளுக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கணும், அந்த மாதிரி அவள் அந்த மாதிரி கேட்பான், நீ வந்து வேர்ஜினா அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்து போய் சொல்லிடுவாள். ஏன்னா இவள் 14 வயசுலேயே இவள் வேர்ஜின் இல்லை, ஒரு பீச்சில் வந்து ஒரு ஓல்ட் மேன் கூட இன்டிமேட்டாக இருந்துருவாள். மேடி மற்ற விஷயத்தில் எவ்வளோ தான் நல்ல பொண்ணாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் ரொம்பவே வீக்காக இருப்பாள், நேட்டை ரொம்பவே டிபெண்ட் ஆகிட்டாள். நேட் கூட பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபீலிங்ஸில் என்ன பண்ணுறேனே தெரியாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாள், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேறு வேறு பசங்களோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாள். அது பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டாள், பட் இருந்தாலும் அதுவும் ஒரு தப்பு தான். அவள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அவளுக்கே தெரியாமல் போயிடுச்சு, அதனால தான் அவள் அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காள். அப்படியே நம்ம ரூவோட வீட்டில் காமிக்கிறாங்க. ரூ வந்து ஜூல்ஸை கிஸ் பண்ணது, ஜூல்ஸ் கூட இருந்ததெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அந்த உலகத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா வந்து கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்து வா டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஃபேமிலியாக எல்லோரும் டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ கேட்குறாங்க, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கே ரூ, இதுக்கு காரணம் ஜூல்ஸ் தானா, எனக்கும் ஜூல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அன்றைக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் ரூவும் வந்துட்டு அவங்க அம்மா மதியில் படுத்துட்டு, ஆமாம்மா எனக்கு ஜூல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் தான் என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறா அப்படின்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா இவள் ட்ரக்ஸ் வித்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்காள், இனிமேல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க அம்மாவும். அப்படியே அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா நேட்டோட அப்பா தாங்க ஜெகோப்க்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு கால் வருது, நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய சுச்சுவேஷன் இருக்குது, லைக் அவன் வந்துட்டு டெய்லர் அடித்தது தெரிஞ்சிருச்சோ, இல்லைனா ஜூல்ஸ் வந்து நேட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலும், இப்படி நம்ம பரபரப்பாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இன்னொரு ட்விஸ்ட்டை அங்கே வைக்கிறாங்க. நேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேடி இருக்கா இல்லைங்க, அதான் போன எபிசோட் கார்னிவலில் வந்து நேட் வந்துட்டு மேடியை வந்து வேன் அளவுக்கு ஹைட்டில் தூக்கி கழுத்து ஃபுல்லாக புண்ணாக்கி வச்சுருப்பாங்கல்ல, அந்த புண்ணை வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாடுது. அது எப்படி தெரிய வருதுன்னா மேடியும் நைட்டு ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நிறைய மேக்கப்லாம் போட்டு மறைக்க பார்ப்பாங்க, ஆனால் மறையவே மறையாதுங்க அது. அதுக்கப்புறம் ஷால் போட்டு ஹுட்டிஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ஸ்கூலுக்கே வருவாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி நாள் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணனால அவங்களுக்கு பயங்கரமாக ஹேங் அவுட் ஆயிரும். ஸோ தூங்கிட்டு இருப்பாங்க கிளாஸில், அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஸ்டாஃப் வந்து இப்படி பார்க்கும்போது கழுத்தில் சின்னதாக ஒரு மார்க் தெரிஞ்சிருக்கு. அவங்க தள்ளி அந்த ஹுட்டிஸ்லாம் தள்ளி பார்க்கும்போது ரொம்ப பெரிய மார்க்ஸ்லாம் தெரிஞ்சோடனே அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போய் பிரின்ஸிபல் ரூமுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. பிரின்ஸிபல் சாரும் வந்துட்டு யார் உனக்கு இப்படி பண்ணாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. பட் மேடி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. மேடியோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அந்த கார்னிவலில் அட்டன் பண்ண மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எல்லாருமே நேத் தான் இப்படி பண்ணியிருப்பான், அவன் தான் கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்கான், அண்ட் அவன் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நேட்டை தான் சொல்கிறாங்க.
ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் தப்பு தான், அது ஸ்கூல் பையனே பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான், ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு மேஜர் கிடையாது. அதனால் போலீஸ் வராங்க. அதுக்கப்புறம் வந்து நேட்டோட அப்பா ஜெக்கோபா அதை கால் பண்ணி இங்கே ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி மேடியோட அம்மாவையும் வர சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது மேடி அவங்க அம்மா வந்து கண்டிப்பாக நேட் தான் பண்ணியிருப்பான், அவன் தான் கொஞ்சம் ரொம்பவே சைக்கமாக இருக்கான், என் பொண்ணை ரொம்பவே அழுக வைக்கிறான், என் பொண்ணை கஷ்டப்படுத்துறதெல்லாம் அவன் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா ஏற்றி விட்டு அவன் மேலே கேஸ் போட அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் மேடி வந்து அப்பயும் எழுதிட்டு இல்லைம்மா நேட் இல்லை, நேட் கிடையாது, நேட் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி நேட்டுக்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நேட்டை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க. நேட்டோட அப்பா போயிட்டு நேட் கிட்ட வந்துட்டு நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஜென்யூனாக கேட்குறாங்க. அவன் வந்துட்டு இல்லை அப்படின்னா உண்மையை சொல்லி நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்தி கேட்பாங்க. அப்பயும் வந்துட்டு நேட் நான் பண்ணலை அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்னு ரொம்பவே திமிராக பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுவார். இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவளோட ஃபுல் டாப்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மேடியோட கழுத்துலன்னு எல்லாம் பார்த்தா நிறைய மார்க்ஸ் இருக்கும், இவ்வளோ மார்க்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக சார்ஜ் போடுவாங்க, கேஸ் ஃபைல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேட்க்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்க அப்பா முன்னாடியே. அவங்க அப்பா வந்துட்டு இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் நேட்டை டெம்ப்ரவரியாக காப்பாற்றிடுறாரு. எவ்வளோதான் பிரச்சனை நடந்தாலும் மேடி வந்து நேட்க்கு மட்டுமே தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேட்க்கு வந்து பயங்கரமாக நிறைய டெக்ஸ்ட்லாம் அனுப்பிச்சாங்க, ஆனால் நேட் வந்து எதுவுமே ரிப்ளையே பண்ணலை. மேடி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபீலிங்னால அவங்க வந்து கேட்க்கு வந்து கால் பண்ணாங்க. கேட்டுக்கு கால் பண்ணி வர முடியுமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம கேட் தான் வீடியோஸ் பண்ணுறது, அதில் வர காசில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப பிஸியாக இருக்கனால நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூலில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு நம்ம கேசியை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறான். அவன் யாருன்னு பார்த்திங்கன்னா டேனியல். அவனும் அதே ஸ்கூலில் படிக்கிறவன் தான். கேசிக்கு வந்து டக்குன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அப்போதான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. முன்னாடி அந்த கார்னிவல் நைட் அப்போ அவள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணப்போ அவளுக்கே தெரியாமல் அவன் வந்து டேனியலை கிஸ் பண்ணியிருப்பாள். அதனால் டேனியலும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு டேனியல் கிட்ட ஒழுங்காகவே சொல்லுவாங்க, அந்த மாதிரி மெக்கியை லவ் பண்ணுறேன் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டேனியலும் அங்கேருந்து போயிடுவோம். நம்ம ரூவோட ரீஹாப் சென்டரில் ரூ போய் சொல்கிறான், நான் இப்போ தான் ரொம்பவே க்ளீனாக இருக்கேன், இவ்வளோ நாள் நான் சொன்னதெல்லாம் போய் நான் இந்த 13 days தான் ரொம்ப க்ளீனாக இருக்கேன், இதுக்கு எல்லா காரணம் என் ஃப்ரெண்டு ஜூல்ஸும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அலி நல்ல ஒரு கார்டியன் இவங்க இருக்கனால தான் நான் இப்போ ரொம்ப ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெக்ஸி ரூ ஜூல்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங் எதுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரூ ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு லெக்ஸி வந்து ஜூல்ஸ் கிட்ட தேங்க்யூ சொல்கிறான், இந்த மாதிரி ரூவை நான் இவ்வளோ ஹாப்பியாக பார்த்ததில்லை, தேங்க்யூ ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லி லெக்ஸி சொல்கிறான். லெக்ஸியும் ரூவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்பப்போ ஜூல்ஸ் எதோ யோசிக்கிறா, பட் அந்த விஷயம் என்னன்றதை காமிக்கல. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேடிக்கு வந்து நேட் வந்து ரிப்ளை பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மெக்கே வந்துட்டு போய் கேசிக்கிட்ட சாரி நான் உன்னை டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கூடாது, நீ என்னோடய லவ்வர்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு ரெண்டு பேருமே பேச்சப் ஆகிக்கிறாங்க. நேட் அந்த ஹோட்டலுக்கு வர சொன்ன அதே இடத்துல நேட்டோட அப்பாவும் வந்துட்டு வேறு ரூமில் இன்னொருத்தவங்க கூட இன்டிமேட்டாக இருக்க வேண்டிய இடத்துல அவரை வந்துட்டு இவர் ஃபேமிலியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் புலம்பிகிட்ருக்காரு. அதையும் அவங்க ஒருத்தங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நேட்டை வந்து மேடி பார்க்குறா, ரெண்டு பேருமே பார்த்து ரொம்ப ஃபீலிங்கில் ஹக் பண்ணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அது அப்படியே இன்னொரு சைட் பார்த்தோம்னா ஜூல்ஸோட வீட்டுக்கு ரூம் வந்து நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் 5 முடிஞ்சு அடுத்த எபிசோட் 6 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கேயோட ஃபுல் சைல்ட்ஹுட் ஹிஸ்ட்ரியை காமிக்கிறாங்க. மெக்கேவை சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா நீ வந்து ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும், நீயும் ஃபேமஸ் ஆக அப்படின்னு சொல்லி ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷரில் அவங்க அவ்வளோ தீவிரமாக விளையாடுவாங்க. என்ன தான் அவங்க ஹைட் கம்மியாக இருந்தாலும் ஸ்கூலில் அவங்க தாங்க பெஸ்ட்டு அண்ட் ஸ்டேட் லெவலில் அவங்க சாம்பியன்ஷிப்பே வாங்கியிருப்பாங்க. இதனால தான் அவங்களுக்கு உடனே காலேஜ்லேயும் சீட் கிடச்சிரும். ஆனால் காலேஜ் போய் பார்க்கும்போது இவங்களை விட டபுள் மடங்கு பெட்டராக எல்லாம் ஆடுவாங்க. இவனை வந்து யூஸே பண்ணிக்க மாட்டாங்க, அது வந்து இவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் அவனுக்கு புரியுது நேஷ்னல் லெவலில் விளையாடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பான், பட் கேசி கூட இருக்கும் போதெல்லாம் அந்த டைமில் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். இந்த வீக் ஹாலோவின் பார்ட்டினால செலப்ரேஷனுக்கு மெக்கேயோட காலேஜ் பார்ட்டிக்கு கேசியை கூப்பிட்டு போக கேசி வீட்டுக்கு வந்திருக்கான். கேசி வந்துட்டு ஒரு அழகாக ஒரு ட்ரெஸ் போட்டு வருவான், பட் அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும், அது வந்து மெக்கேக்கு பிடிக்காது. ஸோ மெக்கே வந்து அவன் ஒரு ட்ரெஸ் கொடுப்பான், அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவான். அந்த ட்ரெஸ் வந்து கேசிக்கு பிடிக்காது, வேறு வழி இல்லை பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டான்னு சொல்லி அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு போவான். அந்த பார்ட்டியும் அவ்வளோலாம் இருக்காதுங்க, காலேஜ் பார்ட்டி நார்மலாக இருக்கும், அவள் பார்ட்டிக்கு தனியாக இருப்பாள்.
மெகே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெகேயும் கேசியும் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா மெகேயும் கேசியும் ரூமுக்கு போவாங்க, மெகேயோட ரூமுக்கு. அங்கே ரெண்டு பேரும் ஒரு ரொமான்டிக்காக ஒரு இன்டிமேட்டான இதில் இருப்பாங்க. அந்த டைமுன்னு பார்த்து மெகேயோட நிறைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை எனிமீஸ் யாருன்னு தெரியாது, ஒரு நாலஞ்சு பேர் வந்து மெகேயை இழுத்துட்டு போய் பயங்கரமாக கேசி முன்னாடியே பயங்கரமாக அடிப்பாங்க. மெகேக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும், என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அடி வாங்குறோன்னு சொல்லிட்டு அவனால் திரும்பி அடிக்கவும் முடியல, ஏன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவன் அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவனை அவனே பார்த்து ரொம்பவே அசிங்கமாக ஃபீல் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு கேசி கூட இன்டிமேட்டாக இருக்கான், பட் ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கான். அவன் நெயில்ஸ்லாம் பிடிச்சி ரொம்பவே ஸ்க்ராச் பண்ணிடுறான். கேசி இதை பார்த்துட்டு ஹர்ட் ஆகுது அவளுக்கு, பட் இருந்தாலும் அவளுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது பிடிச்சிருக்கு. அதாங்க, லவ்வில் இருந்தால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு எக்ஸாம்பிள் மேடிக்கும் கேசிக்கும் நடக்கிற விஷயங்கள் தான். இதே மாதிரி ஹைஸ்கூல்லேயும் ஒரு பார்ட்டி நடக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க டேனியல் தான். டேனியல் யாரும் இல்லைங்க, அந்த கேசியை வந்து கிஸ் பண்ண வந்தான். அவன் வந்து அவன் வீட்டில் ஒரு ஹாலோவீன் பார்ட்டி வைக்கிறான். இந்த ஹாலோவீன் பார்ட்டிக்கு நம்ம ரூ, ஜூல்ஸ், கேசி, லெக்ஸி, கேட் எல்லாருமே வராங்க. இதில் பார்த்திங்கன்னா லெக்ஸி வந்துட்டு ஒரு பழைய போயட்டர் மாதிரி கெட்டப் போட்டிருப்பாங்க. அண்ட் ரூவும் ஜூல்ஸும் பார்த்திங்கன்னா ரோமியோ ஜூலியட் மாதிரி இருப்பாங்க, ரொம்பவே அழகாக இருப்பாங்க. கேட் பார்த்திங்கன்னா ஒரு நன் மாதிரி வந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு நம்ம கேசி வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸையோட பார்ட்டிக்கு போட முடியாத அந்த ட்ரெஸ்ஸை இங்கே போட்டுட்டு நம்ம டேனியல் கூட ரொம்பவே ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்படியே கேசியை வந்துட்டு டேனியல் வந்து ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவங்க கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்தா திடீர்னு நம்ம கேசியோட லவ்வர் மெக்கே வந்து அந்த பார்ட்டிக்கு வரோம். எல்லா ரூம்லேயும் போய் போய் திறந்து பார்க்குறோம், எந்த ரூமில் அவங்க இருப்பாங்களே தெரியாது. அந்த செகண்ட் அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும், மாட்டினா கேசி என்ன ஆவான்னு தான் நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த சமயத்தில் நம்ம கேசியோட சிஸ்டர் வந்துட்டு லெக்ஸி வந்துட்டு கேசி வரவே இல்லை, அவள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி அவனை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அங்கே கேசி வந்து டேனியலை கிஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது டேனியல் கிட்டே வேணாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு மெக்கேவை தான் பிடிச்சிருக்கு, வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேனியலுக்கு செம கோபமாயிரும், உன்னை யாரும் இங்கே லவ்லாம் பண்ணல, நீ ரொம்ப அழகாக இருக்க, அதனால தான் வந்தேன், சும்மா வந்துட்டு நல்லா ஜாலியாக இருப்பேன், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவேன், எனக்கு தேவையே இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு கிளம்பிடுவான். அது வந்து கேசிக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிரும், நம்ம அப்போ யாருமே லவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாள். அப்போன்னு பார்த்து திடீர்னு அவளுக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், அவள் வந்து பீரியட்ஸே ஆகலன்னு சொல்லிட்டு ஒருவேளை ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளான்னு சொல்லி அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாள். ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லான நிலமையில் அவள் இருக்கா. இப்போது ரூவோட தங்கச்சி ஜியா அங்கே இருப்பான் அந்த பார்ட்டியில். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்த வந்து ட்ரக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை எல்லாமே ரூ பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிட்டு, நீ ட்ரக்ஸ் கொடுத்தனா எனக்கு பெரிய பெரிய ட்ரக் ரவுடிஸ்லாம் தெரியும், அவங்கக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், இனிமேல்லாம் ஜியாவுக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவனும் பயந்துட்டு ஜியாவுக்கு ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி தருவான். இதை பார்த்துட்டு ஓகே இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, ஏன்னா அவ்வளோ பயமுறுத்திருப்பாங்க. நம்ம ரூ ஃப்ரெஷ்ஷும் இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ரூ வந்து ஃப்ரெஷ்கிட்ட போயிட்டு, சாரி நீ பண்ணது கரெக்டு தான், எனக்கு அந்த டைமில் ட்ரக்ஸ் கொடுக்காமல் இருந்தது தான் கரெக்டு, நான் உன்னை ரொம்பவே திட்டிட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சீன் வந்து இவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஜூல்ஸ் வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியே அவங்களோட ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நேட் வந்துட்டு ஜூல்ஸ் சைக்கிளிங் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும் போது நேட் கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ பண்ணணும், அது பண்ணலைன்னா நான் உன் பிக்சர்ஸ் எல்லாம் லீக் பண்ணிடுவேன், இல்லைனா போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஜூல்ஸுக்கும் வேறு வழி இல்லாமல் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு. அப்படி என்ன தான் நம்ம நேட் சொன்னோன்னா நேட் பயங்கரமாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மேடியை கூப்பிட்டு மேடி கூட சென்டிமெண்ட்டாக ரொமான்டிக்கையும் பண்ணிவிட்டு மேடிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து நான் பண்ணலை, டெய்லர் தான் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்லிடு, டெய்லர் தான் பண்ணால் நீ சொல்லிடு, அப்புறம் என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம். டெய்லர் யாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டியில் டெய்லரும் மேடியும் ஒரு ரொமான்ஸில் இருந்திருப்பாங்க, அவன் தாங்க டெய்லர், அவனை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நேட் ஒரு ஐடியா தராங்க. நேட் எதுக்கு ஜூல்ஸை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐ விட்னஸ் வேணும் அவங்களை, அதுக்காக தாங்க. ஜூல்ஸ் கிட்ட வந்துட்டு நீயும் வந்து டெய்லர் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லணும், இல்லைனா உன்னோட ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜூல்ஸும் வேறு வழி இல்லாமல் அதே போய் அப்படியே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. அண்ட் மேடி தான் ரொம்பவே லவ் பண்ணுறாளே, அதனால் நேட் என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்லிடுவான். அப்புறம் வந்து நேட்டும் டெய்லர் வீட்டுக்கு போயிட்டு நீ சொல்கிற இல்லைனா இன்னும் உன்னை பயங்கரமாக அடிப்பன் மிரட்டிடுறான், அதனால் டெய்லரும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லிடுறான். ஸோ இந்த கேஸ் ஃபுல்லாக வந்து டெய்லர் மேலே போகுது, டெய்லர் ஜெயிலுக்கு போயிடுறோம், நேட் வந்து இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் நேட்டும் மேடியும் இந்த பார்ட்டிக்கு வராங்க, அவங்க தான் அப்படியே பயங்கரமான ஃபேவரட் கப்பிளாக இருக்காங்க, ஃபுல்லாக எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க நேட்டுக்கும் மேடியோட என்ட்ரிக்கும். அப்படியே இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நம்ம ஜூல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பயங்கரமாக பிடிக்கிறாங்க,
இதை பார்த்துட்டு ரூ வந்துட்டு ஏன் இவ்வளோ குடிக்கிற அப்படின்னு நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு ஸ்விம்மிங் பூலில் விழுந்துடுறாங்க. அந்த பூலில் அவங்க வந்து கிஸ் பண்ணுறாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ரோமியோ ஜூலியட் மூவி பார்க்குற சீன் மாதிரியே இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. அப்படியே இன்னொரு சைட் பார்த்தோம்னா நம்ம கேட் வந்துட்டு ஈட்டன் கிட்டே கேட்பாங்க, நீ வந்து அன்றைக்கி கார்னிவலில் யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தே, நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா, நான் அதனால தான் ஜெல்லஸாக ஃபீல் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டேன்னு எல்லா ஒன்றையும் சொல்லிடுவாங்க. அப்போ ஈட்டன் வந்துட்டு இல்லை நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன், அவள் வந்துட்டு எனக்கு சிஸ்டர் மாதிரி அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம ஜூல்ஸும் ரூவும் கிஸ் பண்ணுறதை பூலில் அப்படியே காமிச்சிட்டு அதோட இந்த எபிசோடை முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் எல்லா எபிசோட்ஸும் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.